நட்டு ஷிஃப்ட்டு நல்லபடியாக டெலகாஸ்ட் ஆகிருந்துச்சு ஆனால் இப்போ பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க சோனியாய் நேற்று எபிசோட் வரல ஸோ ஏன் வரல அடுத்து எப்போ தான் வரப்போகுது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நடு ஷிஃப்ட்டு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ பூசாய் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நர்டு ஷிஃப்ட்டு ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ரீசன் மொத்த ரீசன் என்னென்னா எக்ஸாம் வருது இப்போ ஸோ ஃபுல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் வரும் அதுக்கப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க என்ன அப்புறம் சொல்கிறீங்க அப்போ வந்து எக்ஸாமுக்கு ஒன் மந்த் இருக்குது அந்த ஒன் மந்த்துமே எதுவும் பண்ண மாட்டாங்களா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் அதுதான் கிடையாது இவங்க டெலிகாஸ்ட் அனிமி அனுமிபூத்துலேருந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அனிமி பூத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லைனா மொத்தத்துக்கு எல்லாருமே பிரேக் எடுத்து ஒன் ஒன் மந்த்து எல்லாருமே டப்பிங் பண்ணி ஃபுல் ஹோல் நறு டூ சீரியஸி ஃபுல்லாக முடிக்கலான்னு பிளான் போட்டாங்களான்றது இனி பூத்தில் பூத்துல வந்தாதான் தெரியும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்தாதான் தெரியும் அப்போ அப்புறம் ஊடாவில் போட சான்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்கு பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் என்னன்னா இந்த எக்ஸாம் வரனால எக்ஸாம் வர கேப்பை அவங்க வந்து டப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஸ்டெயிட்டா நியூ இயர் அப்படியே ஒரு லீவ் வரும் பார்த்தீங்களா ஒரு டென் டேஸ் லீவ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி டேட்ல தான் பண்ணுவாங்க அவங்க அதையும் முழுசு நம்ம நம்ப கூடாது ஊடா திடீர்னு டெலகாஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் சான்ஸ் இருக்கு ஸோ நம்மளால முழுசா கண்டி ஸ்கிரிப்ட் பிடிக்க முடியாது மெஜாரிட்டியாக எக்ஸாம் அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் அனிமி மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு அவங்க வந்து அனிமி வந்து ஒரு வீக் அமைதியாக இருந்தால் அதாவது டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம போன வீடியோவில் போன தடவை டெலக்க ஸ்டாப் பண்ணாங்க பாத்தீங்களா அப்பயே நம்ம சொல்லிருந்தோம் அணிவிபத்து வந்து சோனியாக்கி லீடிங் ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிட்டு சோனியா அடுத்து வந்து டூ டூன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரு இடத்துல வந்து முட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் அந்த மாதிரி கூட அனுமபூத் வந்து ஓகே நம்மளும் ஒன் வீக் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஸோ இனிமேல் அனிமி அனுமிபூத்த மட்டும் இது பண்ணுங்கள் சோனி ஆயிலில் வர்றது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மந்த் ஆயிக்கிறவங்க ஒன் மந்த் ஆக்கிடுவாங்க பட் ஆனால் ஐயோ ஒன் மந்த் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன்னா ஏன்னா அந்த ஒன் மந்த்தில் அவங்க வந்து ஹோல் நல்லட்டும் சரிசை முடிச்சிருவாங்க அடுத்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை நடு ட்ரோஷிப்பே இல்லை பண்ணப் பண்ண போகிறாங்க இல்லை புத்தில் எப்படி பண்ண போறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்